வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய ஆன்லைன் உளவியல் கருத்தரங்கத்தில் உங்களை மகிழ்ச்சியாக வரவேற்றோம். இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தையினால் பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளை சமாளிப்பது எப்படி என்பது தெரியாத புயிராகவே உள்ளது. குழந்தைகளுடைய நடத்தைகள் இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டமாக அல்லது சிரமமாக இருந்ததோ அப்பொழுதுதான் வேற வழியை தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி தேடும் பொழுதும் கூட அந்த பிரச்சனைக்கான உடனடி தீர்வு இன்ஸ்டண்டாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட நாட்களோ வருடக்கணக்கில் இருக்கும். அது செல்போன் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். குழந்தை பிறந்ததிலே இருந்து செல்போனை அவர்களுக்கு பழக்கப்படுத்திவிட்டு செல்போனை வாங்கி கொடுத்து அதில் விளையாட வைத்துவிட்டு அது இவர்களுக்கு எப்பொழுதான் தடையாக தெரிகிறதோ, அதாவது அந்த குழந்தை படிப்பிலிருந்து கவனம் சிதறும் பொழுது, அது படிக்க விரும்பாத பொழுது, இவர்கள் செல்போனை நிறுத்த வேண்டும் என்று உடனடி தீர்வை தேடுகின்றனர். அப்படி தீர்வுக்காக வரும்பொழுது கூட அந்த குழந்தைகளை பற்றி புகழ்ந்துதான் பேசுகின்றனர். இந்த குழந்தை மிகவும் பிரில்லியன்ட் ஆனது, மிகவும் நுட்பமாய்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த செல்போனை பழக்கப்படுத்தியது யார் என்பதை மறந்து விடுகின்றார்கள். குழந்தைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்து விட்டு, செல்போன் என்பது கிட்டத்தட்ட மது போதை போலதான். மதுவை பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து மது போதை விட சொன்னால் எப்படி சாத்தியம் இருக்கும்? அதுபோல செல்போனை இவர்கள் பழக்கப்படுத்தி விட்டு அந்த செல்போனிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கேட்கின்றனர். நாங்கள் அவர்களுக்கு ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் செல்போன் இல்லாமல் வாழ முடியாது, இது எங்களுக்கு தொழிலுக்கானது அல்லது எங்களுடைய வியாபாரத்துக்கானது அல்லது அலுவலக பணிக்கானது என்று காரணங்கள் சொல்கிறார்களே தவிர, அதை பயன்படுத்தும் முறையை குழந்தைகளுக்கு கற்றுத்தரவில்லை என்பதை நாங்கள் பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் என்பதை உருவாக்கி பல ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பிரச்சனை குழந்தைகள் சார்ந்தது எப்படி இருக்கலாம் என்று சொன்னால், அல்லது மகிழ்ச்சி சார்ந்த ஊர் சுற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது எப்பொழுதும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது உணவு சார்ந்த விருப்பத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுவதாக இருக்கலாம். அதே சமயத்தில் படிப்பு என்கின்ற விஷயத்தை தவிர்த்து விட்டு வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வாகவும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் தேடுவதெல்லாம் இந்த பிரச்சனை முற்றிய உடனடி தீர்வை தான் தேடுகிறார்கள். அது சாத்தியமில்லை என்பதற்கான ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் தான் இது. இந்த கான்ஃபரன்ஸில் வந்து இதுவரைக்கும் வந்த கேள்விகளை வந்து எங்களுடைய உளவியல் நிறுவனத்தினுடைய உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா அவர்கள் பிரசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஏன் இவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும்? என்னை ஏன் கவனிப்பதில்லை? வேலைதான் இவர்களுக்கு முக்கியமா? நான் இவர்களுக்கு வேண்டதவள் தானே? என்னை ஏன் வளர்த்த வேண்டும்? வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டியதுதானே? என்னை பிடிக்காததுனாலதான அடிக்கடி வெளியில் சென்று விடுகிறார்கள். வெளியில் சென்றால் இவர்களுக்கு வேண்டியதை சாப்பிடுகிறார்கள், நாம் மட்டும் ஏன் வீட்டில் இருப்பதை சாப்பிட வேண்டும்? வெளியில் சென்றால் சீக்கிரம் வர தெரியாதா? எதற்கு அடிக்கடி வெளியில் செல்ல வேண்டும்? எதற்கு அடிக்கடி உறவினர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும்? எதற்கு அடிக்கடி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு செல்ல வேண்டும்? இதற்கெல்லாம் நேரம் இருக்கும், நான் ஒன்று கேட்டால் செய்ய நேரம் இருக்காதா? எனக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் ஏன் வாங்கி தருவதில்லை? எனக்கு பிடித்த உணவு ஏன் சமைத்து தருவதில்லை? எனக்கு பசிக்கும் போது ஏன் எனக்கு செய்து கொடுப்பதில்லை? மற்றவர்களிடம் சிரித்து பேசுகின்றனர், நான் பேசினால் கோபப்படுகின்றனர். நான் எது பேசினாலும் முகத்தை காண்பிக்கின்றனர். உறவினர்கள் தான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் விதவிதமாக செய்கின்றனர், நான் கேட்டால் செய்வதில்லை. உறவினர்கள் முக்கியமா? நான் முக்கியமா? வேலையில் பிரச்சனை என்றால் என்னை கவனிப்பதில் என்ன பிரச்சனை? உடல்நிலை சரியில்லை என்றால் எனக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? உடல்நிலை சரியில்லை என்றால் எனக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? வேலையில் பிரச்சனை என்றால் என்னை கவனிப்பதில் என்ன பிரச்சனை? நேரத்தில் இருந்து எனக்கு செய்வதை செய்து கொடுத்து விட்டு ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? எனக்கு வெரைட்டி ரைஸ் செய்து கொடுத்து விட்டு இவர்களுக்கு வேண்டியதை செய்து சாப்பிடுகிறார்கள், இது சுயநலம் தானே? எனக்கு ஏன் அதை செய்து கொடுப்பதில்லை? எனக்கு பிடித்த டிரெஸ் தான் எடுத்து கொடுப்பதில்லை, இவர்கள் நினைத்தது தானே சமைக்கின்றனர். இத்தனை கேள்வி ரைஸ் பண்ணி இருக்குது. நீங்க கேட்கிற கேள்விகள் நல்ல கேள்வி. கேட்கிற கேள்விக்கு உண்டான விளக்கம் பதில் தான் சொல்ற ட்ரீட்மெண்ட் அல்ல. பொதுவாக வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து நிறைய வீடியோக்களை எப்படி பார்க்குறாங்கன்னா,
ஏதோ ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி, தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி, மிக்சிங் போட்டால் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய நடத்தையை மாற்றுவதற்கு வழி இருக்குதான்னு பார்க்குறீங்க. இது வந்து நிச்சயமாக மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஏதா ரெண்டு வீட்டில் உள்ள சமையல் பொருட்களை ரெண்டு மூணு சேர்த்தனா அது புதுசாக வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மருந்து தோன்றும், அந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மனோதத்துவம் என்பது ஒரு தனி மனிதனுடைய மன இயல்பு, சுற்றுப்புற சூழல், அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற விதம், அவர்களுடைய வசதி வாய்ப்பு, அவருடைய அறிவு திறன், அதே மாதிரி அவர்களுடைய பழக்கம், அவர்களுடைய இயல்பு, அவர்களின் உடல் சார்ந்த குறியீடுகள், இவை போன்ற பல்வேறு காரணிகளை வைத்து தான் அவர்களுடைய நடத்தையை மாற்றுவதற்குண்டான செயல் திட்டத்தை நாங்கள் வழிவகுக்கிறோம். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது ஏதோ பதிலுக்கான ஒரு விஷயமானதாக இருக்குமே தவிர இது ட்ரீட்மெண்ட் அல்ல என்பதை மனதில் வைத்துக்கொண்டு முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கவும். பல பேருக்கு வந்து வீடியோ கூட ஓட்டிவிட்டு பார்க்குறாங்க, ஆனால் இவங்க குழந்தை வந்து உடனே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வரி வரியாக படித்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய மன இயல்பே ஓட்டிவிட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த குழந்தைகளுடைய இயல்பு என்னாலும் பக்கத்தை திருப்பி திருப்பி படித்து முடிச்சாதுன்னு சொல்ல தான் தோணும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை பார்க்கணும். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வகையில் பதில் சொல்லலாம். ஆமாம், இந்த பொண்ணு செய்கிற தப்பு, அல்லது இந்த பையன் செய்கிற தப்பு, அல்லது இவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவது தப்பு அப்படின்னு பதில் சொல்லலாம். இன்னொன்று வந்து ஏன் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் இரண்டுமே தவறு. ஒரு நடத்தை வெளிப்படுத்துகிறது, அதாவது வந்து எனக்கு ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வெளிப்படுது அப்படின்னா அது உடனடியாக வெளிப்படுவதல்ல, பல நாட்களாக அவர்களை எந்த வேலையும் செய்யாமல் நாம் அவர்களுக்கு வேலை செய்தனுடைய விளைவு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு வேலை செய்யும் பொழுது அது எதிர்வினையை உருவாக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வகையான கேள்வியை மேடம் கேட்டிருக்காங்க, 15 வகையான கேள்வியை வந்து மேடத்திட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க எங்ககிட்ட இந்த கேள்விக்கான பதில்கள் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு கேள்விகளும் ஒரு நடத்தை சார்ந்த ஒரு குறியீடு. இந்த நடத்தை உருவாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதாவது மருத்துவ உலகில் இரண்டு வகையான வார்த்தைகள் பயன்படுத்துவார்கள், ஒன்று சிம்டம், இன்னொன்று சிண்ட்ரோம். நாங்கள் சிம்டம்னா ஒற்றை அறிகுறி, சிண்ட்ரோம்னா பல கலெக்ஷன் ஆஃப் அந்த ப்ராப்ளங்கள், அது வந்து ஒன்னோடு ஒன்று லிங்க் ஆயிருக்கு. அப்போ ஒரு மாணவன் அல்லது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு தன்னை அந்த செயலில் பின்வாங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பின்வாங்குவதற்கான பல பின்னூட்டமான பல காரணங்கள் இருக்கும், அதை கண்டெடுத்து தான் மாற்ற முடியும். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு அவர்களுடைய எங்களோடு எவ்வாறு ஒத்துழைப்பு செய்கிறாங்க, அவர்களுடைய பேரண்ட் எவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு செய்கிறாங்கிறத பொறுத்து அதனுடைய கால அளவு 3 மாதங்களிலிருந்து சில நேரங்களில் வந்து 3 வருடங்கள் தேவைப்படும். ஆனால் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து நாங்கள் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதல்ல எங்களுடைய நோக்கம், அந்த தவறுடைய பின்னூட்டத்தை நாங்கள் கண்டெடுத்து அந்த பின்னூட்டத்தை பெற்றோர்கள் எவ்வாறு சரி செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இரட்டை பதில் சொல்கிறாங்க, சார் டிவி பார்க்கட்டும் தப்பு இல்லை ஆனால் படிக்கணுமில்ல, சார் செல்ஃபோன் பார்க்கட்டும் தப்பு இல்லை ஆனால் படிக்கணுமில்ல, சார் பைக் ஓட்டுட்டும் தப்பு இல்லை ஆனால் படிக்கணுமில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்களை இந்த குழந்தைகளை சொல்கிறப்போ வந்து அந்த குழந்தைகள் அந்த மாணவன் அல்லது அவர்களுக்கு வந்து எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதைத்தான் எடுத்துக்குவாங்க. அப்போ இப்போ யாருக்கு, அவர்களை வழிப்படுத்துவதா இவர்களை முறைப்படுத்துவதான்னு ஒரு கேள்வி கேட்டால் முதலில் பெற்றோர்களை நாங்கள் முறைப்படுத்த வேண்டும். ஆக டிஜிட்டல் அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஏன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மொபைல் ஃபோனில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா, நாம் யூஸ் பண்ணுறதை அவங்க பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பெற்றோர்களே உங்களுடைய நடத்தையை நீங்கள் எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய ட்ரூ பேரண்டிங் கூறம் மூலமாக சரியான வழிகாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அந்த குழந்தையினுடைய நடத்தைகளை பின்னூட்டமாக உள்ள பல்வேறு பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதை நாங்கள் நார்மலைஸ் பண்ணோம். இதுக்கு வந்து உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் சொல்வது உங்களுக்கு பதில் மட்டும்தானே தவிர சிகிச்சை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது குழந்தைகள் அதிகமாக எதிர்த்து பேசுகின்றதா, எதற்கெடுத்தாலும் அழுகின்றதா, அதிகமாக கோபம் அடைகின்றதா, அடம் பிடிக்கின்றதா, பள்ளியில் மற்ற குழந்தைகளை தொந்தரவு செய்கின்றதா, எழுத மறுக்கின்றதா,
அதிகமான துருதுரு நடத்தையில் செயல்படுகின்றதா? இது போன்ற நடத்தைகள் பின்னாளில் சரியாகும் என்று தவறாக முடிவு செய்யாதீர்கள். இது உங்களது குழந்தைகளின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது போன்று இன்னும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட தொடர்பு கொள்ளுங்கள். கல்வி, நடத்தை மற்றும் சமூக திறன் மேம்பாட்டு நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.